சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, மிட் நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, அதுவும் மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், கேட்டா ட்ரெண்ட் கிரேவிங்கா இருக்குன்னு சொல்லுவோம், கடைசியில பார்த்தா தொண்டை வலி சளி இரும்பல்னு படுத்துப்போம். இந்த தொண்டை வலி சளி இரும்பல் இது எல்லாத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணாமா? இந்த வீடியோ பாருங்க. வெல்கம் டு கே ஆயுர்வேதிக் ஹெல்த் லைன், நான் டாக்டர் சுந்தரி அஜய்குமார். நீங்க இன்கேஸ் சில்லுன்னு ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கன்னா உடனே வெதுவெதுப்பான தண்ணி நீங்க குடிக்கிறனால உங்களுக்கு சளி இரும்பல் தொண்டை வலி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் கோல்டு ஆயிடுச்சு இரும்பலே வந்துருச்சு அப்படின்னா நீங்க காலையில பல்லு விளக்குன முதல் வேலையா உப்பு தண்ணியை வந்து வெதுவெதுப்பா இருக்கும் போதே உங்க வாயில போட்டு நல்லா கார்கிள் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கார்கிள் பண்ணி நீங்க துப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கோல்டும் அஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து தொண்டை வலியுமே இருக்காது. வெத்தலை துளசி சுக்கு மிளகு இது நாளைக்கு நீங்க நல்லா அரைச்சிட்டு இது கூட தேன் ஆட் பண்ணிட்டு ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு உருண்டை புடிச்சுக்கோங்க. இந்த உருண்டையை நீங்க காலையிலயும் மாலையையும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு பேன்ல மஞ்சளும் வேப்பிலை பவுடரும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அதுல இருந்து வர புகைய வந்து நீங்க ஸ்மெல் பண்றதுனால உங்களுக்கு கோல்டு உண்டாக்குற இன்ஃபெக்ஷன் எது வந்தாலும் அது கில் பண்ணிடும். டீ காஃபிக்கு பதிலாக நீங்க மிளகு சூப் குடிச்சிட்டு வாங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கருப்பரவள்ளியும் மஞ்சளும் போட்டு நீங்க நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு தூங்குங்க. கோல்டு சரியாகிற வரைக்கும் நோ கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம். நான் மேல சொன்னதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. டேக் கேர் அண்ட் தேங்க்யூ.